படத்தின் இயக்குனர் ராம்நாத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் ஐயா ராஜன் ஐயா அவர்களுக்கும் தயாரிப்பு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது ப்ரொடியூசர் சின்னசாமி சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எனது இணைய ஹீரோ, ஒரு கதையை நம்ம எவ்வளோதான் யோசித்து யோசித்து வச்சாலும் அந்த ஹீரோ அந்த கதைக்கு சரியான ஹீரோ அமையலைன்னா அந்த கதை நல்லா இருக்காது. நான் கிருஷ்ணா சாரை எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அவருடைய கண், அந்த கண் அப்படி தனியாக பேசும். ஸோ இன்னொன்று அவருடைய கலரு, ஒரு ஹீரோவுக்கு என்ன கலர் இருக்கணுமோ அந்த கலரு. அவர் ஜீவா சொன்ன மாதிரி துருது, நான் இந்த பாண்டு நாட்டு தங்கத்தில் கார்த்திக் சாரை பார்த்த மாதிரி துருதுருன்னு இருப்பார், அந்த மாதிரி இருப்பார். இந்த படத்தில் அப்படி தான் பண்ணார், ரொம்ப துருதுருப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாலியாக படம் ஃபுல்லாக கட கட கடகடன்னு அப்படி அப்படியே போயிட்டுருக்கும். மன்னிக்கணும், நான் இங்கே டாபிக் மாறி போயிட்டேன். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துருக்கணும். ஃபஸ்ட்டு என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு, எனது உடன் பிறந்த சகோதரன் கணேசன், தம்பி பிரேம்குமார், என் உடன்பிறவா சகோதரர்கள் சுப்பிரமணிய சிவா, பிரபாகர், ஜெகதீஷ், எனக்கு எனது குருநாதர்கள் விஜயம்பட்டன் சார், வின்சன் செல்வா சார் மற்றும் பலர் இருக்கிற அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்துட்டு ஏன் தோணுச்சு எனக்கு அப்படின்னா, ஒரு சம்பவம் பார்த்தேன். ஒரு ரெண்டு பெண், ஒரு பையன் ஒரு பெண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு டீம் இங்கேருந்து வராங்க. டீம் வந்துட்டு நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக அவங்களை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? அவங்க அந்த கோபம்தான் இந்த கதை. அவர்கள் எதை காட்டி பிரிக்கிறார்கள் எனக்கு தெரியல, எதை திணிக்க அவர்கள் முயல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வில்லன் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கிறார், வில்லனுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஹீரோ பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கிறார், ஹீரோக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஒரு சமுதாய கோபம் இருக்கும்ல, அந்த கோபத்தையும் அதில் வச்சுருக்கேன். இதில் பல குறியீடுகளும் உண்டு இந்த படத்தில். ஏன்னா ஹீரோவும் அந்த நண்பனும் ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க. அந்த ரூமில் முருகன் ஃபோட்டோ இருக்கும், பக்கத்தில் அந்த முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய அந்த ஃபோட்டோவும் இருக்கும். இப்படி பல குறியீடுகள் இருக்கும், இப்படி பல குறியீடுகள் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நாங்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த குறியீடு இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது நாங்கள் காமெடியாக தான் சொல்லிக்கோம். நாங்கள் எங்கேயும் சர்ச்சை யாரையும் வந்து குத்தி காட்டணும் அப்படிங்கிறதுல எடுத்துகிட்டு போகல. கிருஷ்ணா சாரை கமிட் பண்ணோன்னே ஒருத்தர் கேட்டார், கிருஷ்ணா ரொம்ப டார்ச்சர் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை, ஏன் இப்படி பரவுது அப்படிங்கிறத எனக்கு புரியல. சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் கிருஷ்ணாவை டார்ச்சர் பண்ணேன். ஒரு நாள் 7 காஸ்டியூம் மாற்றினார், ஒரு நாள் 7 காஸ்டியூம் மாற்றினார். கண்டினியூஸாக ஃபைட் எடுத்தோம். நான் சொன்னேன் ஃபைட்டு கண்டினியூஸாக பண்ண முடியாததில் ஃபைட்டுக்கு ஒரு பிரேக் கொடுத்துக்கலான்னு. நீ எடு, நீ கேஷுவலாக எடு, நீ எடு. மூணு ஃபைட்டும் கண்டினியூஸாக எடுத்தோம். அதே மாதிரி டான்ஸு சூப்பராக, பயங்கர பெர்ஃபார்மன்ஸ், நல்லா அருமையாக பண்ணுவார். நான் அவரை பயங்கர டார்ச்சர் பண்ணுவேன். சாயங்காலம் பயந்துக்கிட்டே அவர் ரூம் பக்கம் போவேன். அவர் குளிச்சுட்டு அப்படி கூலாக ஒரு ஷார்ட்ஸை போட்டு அடி வந்து அப்படி பார்ப்பாரு. நீ திட்ட போவதான் பார்ப்பேன், ஏடா அப்படிம்பாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நடிகன் எவ்வளோதான் டென்ஷன் இருந்தாலும் அது அந்த ஃபீல்டோடு அங்கே முடிஞ்சிடும். அடுத்த செகண்டு ராமா வா அப்படின்வார். இப்படி தான் என்ன அவர் நடத்தியிருக்கிறார். எனக்கு மிக மிக சிறந்த ஒரு ஹீரோ. டப்பிங் பேச வந்தப்ப, என்ன ராம் எனக்கு டப்பிங் சார், என்ன சார் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? நான் வந்து பேசி விடுறோம். வந்து பேசி விட்டு போயிட்டார். பேசி கொடுத்த பிறகுதான் அமௌண்ட் வாங்கினார்.
ஏன் இவரை பற்றி அந்த ஒரு பேச்சு வந்ததுன்னு அந்த நண்பர் அவர் ஒரு பெரிய ஆள் தான், அவரு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. தேங்க்யூ சார். ஆனந்தஜன் அண்ணன் அவங்கள பற்றி நான்லாம், அவர் ஒரு கடவுள் அண்ணா வந்துட்டு அவ்வளோ பேசுவாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. வருவார் அது லட்டு மாதிரி சாப்பிடுவார் சீன்ஸ், அவர் இருந்தாலே ஃப்ரேம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஐநோ ஆல் டோனோ ஆல் டோனோ ஐநோ அப்படின்வார், அவருக்கான பஞ்சு டைலாக். அவர் கிளைமாக்ஸில் ஒரு டைலாக் வச்சுருக்கோம் ஓகேங்களா. அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர், படம் தாண்டி என்னுடைய முன்னேற்றத்தில் மிக அக்கறவுள்ள எனது சகோதரர். அவர் எத்தனையோ டைரக்டரை பார்த்துருக்கு, எத்தனையோ ப்ரொடியூசரை பார்த்துருப்பாரு, ஜாமாவன்களை பார்த்துருப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு 15 நாளைக்காவது ஒரு தடவை ஃபோன் பண்ணி, தம்பி நல்லா இருக்கியா அப்படின்வார். ஏன் அப்படின்னா அந்த கதை மேல உள்ள ஒரு நம்பிக்கை. அண்ணா மனம்பாலானன் சார் டப்பிங் முடிச்சுட்டு தேனப்பன் சார்கிட்ட போய் சொன்னது, காமெடி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை கரெக்டாக ராம்நாத் பண்ணிட்டான். நன்றி சார், வி மிஸ் யூ. அப்புறம் எனது 3 சகோதரிகள் ஹீரோயின்ஸ், அப்படி அப்படிதான் பார்த்துக்கிட்டேன். நல்லா நடிச்சு கொடுத்தாங்க, கேர் விஜயமா நல்லா நடிச்சு கொடுத்தாங்க, கஸ்தூரி அக்கா நல்லா நடிச்சு கொடுத்தாங்க, எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கே ஆர்என்ஆர் மனோகர் அண்ணன் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் சண்டை போட்டு டியூன் வாங்கினேன். சார் உங்களை சொல்லணும்னா ரேணிகுண்டா டைரக்டர்னு சொல்ல வேண்டியிருக்குது, அந்த படம் வந்து பல வருடங்கள் ஆகிட்டு, தயவுசெய்து இந்த படம் உங்களுக்கு அடுத்து ஒரு ட்ரம் கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சண்டை போட்டு சண்டை போட்டு இந்த பாடல்களை வாங்கினேன். அப்புறம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் மீன்ஸ் ரொம்ப கஷ்டம், வளசாக இருந்து சாலை கிராமத்தில் நடந்து வருவேன், 10 ரூபாய்க்கு ஆட்டோ ஆட்டோவுக்கு 10 ரூபா கொடுக்கணுமே அப்படின்ட்டு. அப்போதான் இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரபு நாட்டு சாங்குக்காக ஏதாவது கொடு அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருந்தேன். வானத்தை பார்த்தேன், வானம் ஏதாவது கொடு அப்படின்னு வானத்தை பார்க்கும்பொழுது நிலாவை பார்த்தேன். நிலா நிலா வச்சு என்ன பாட்டு எழுது, நிலா வச்சு பல பேர் எழுதிட்டாங்க, நிலா கடுத்தது என்ன பெரிய 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 அப்படின்னு நிறைய எழுதிட்டாங்க. இதெல்லாம் எதுனா ரொம்ப பழசாக தெரியும், வேறு என்ன வேணும். அப்போ பெரியனா என்ன, பெரிய யாருக்கு சம்மந்தப்பட்டது, அரபு நாட்டில். ஓ அங்கே யார் பாப்பா, அரபு நாட்டில் பார்ப்பாங்க. ஸோ அரபு நாட்டு இச்ச மரம் முதல்வரி, அடுத்த ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், ஆப்பிள் மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்கா, அலைபேசி காய்ச்ச மரம், அலைபேசி காய்ச்சுன்னா போய் பிரிச்சுப்பாங்க. ஸோ அலைபேசி காய்ச்ச மரம் 2 வரிகள் கிடைச்சிது. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன், ஆர்கா ரோடு போகிறதுக்குள்ளே போனேன், ஜி பிரகாஷ் சார் 100% காதல் படத்தில் ஹீரோயின் இடுப்பில் டேட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே என் உதட்டை வச்சு உடம்பு முழுக்க டேட்டு போடவா, உன் ஆசையெல்லாம் கழிச்சு போட்டு சீட்டு ஆடவா அப்படின்னு எழுதினேன். அப்புறம் அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ எதுக்குன்னா ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது, ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது அந்த இறைவன் நமக்கு சப்போர்ட் இருக்கிறான். இறைவன் சப்போர்ட்டோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.